ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த புதிய வெப்சைட்ல நீங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெப்சைட்டை நீங்க வந்து ஆப்லயே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். இல்ல நான் வெப்சைட்ல பண்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப் மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் வந்து பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல லக் அவுட் அப்படின்னு ஆகிரும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. சர்ச் வந்து ஐஎன்னு கொடுத்தீங்கன்னா இந்தியா வரும். ஸோ இந்தியா சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்றத நம்ம ஸ்க்ரோல் பண்ணியே வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி என்னவோ அதை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எத்தனை பர்சனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். மேக்ஸிமம் ரெண்டு பேர்னா ரெண்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஒருத்தருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னா ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் மட்டும் இருக்கும். இதில் வந்து உங்களோட பேர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஏஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பாருங்கள் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஓட்டர் ஐடி வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த டைம் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் கார்டை வச்சு செலக்ட் ஆனவங்க இதுக்கப்புறமா ஆன்லைனில் திரும்பவும் அவங்க வந்து ட்ரை பண்ணி லக்கி டிப்பில் செலக்ட் ஆக முடியாது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் மாத்திருக்காங்க. போன டைம் வந்து ஜூலை மாசத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க செலக்ட் ஆகல, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் செலக்ட் ஆகலைன்னா தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் உங்களோட ஆதார் கார்டு வச்சு நீங்க ஒரு சேவாவுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை ஆன்லைன்லேயே மாற்றிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து என்னென்ன சேவா வந்து நம்ம ஆன்லைனில் டிப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த சேவா அந்த டைமிங் அந்த டீட்டெயில்ஸ் அதோட ஃபேர்லாம் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் சேவா டேட் அப்படின்றதுல போயிட்டு இந்த செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேவாவுமே செலக்ட் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு சேவா நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டினியூ டு ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பிளிக்ரிமோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். கீழே நம்ம செலக்ட் பண்ண சேவா இருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் ஃபார் சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கன்ஃபார்மாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. இதில் ப்ரிகிலியம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து யார் யாருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து இவங்க ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதார் வச்சு செலக்ட் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி அதுலேயும் செலக்ட் ஆகுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கனால அவங்க ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ ஒரு தடவை அவங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா 180 நாள் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டே இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.